Hi guys, welcome to my channel Nature School. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான மிளகாய் பஜ்ஜி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம பண்ணிடுங்க. உங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மிளகாய் நான் வந்து எடுத்திருக்கேன். அந்த மிளகாய் எடுத்துட்டு அது மேல இருக்க காம்பை வந்து நம்ம கட் பண்ணிடுறோம். தனியா அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இதை நம்ம வந்து முழுசா கூட போடலாம். பட் ஆனால் நான் வந்து பாதியாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து இதை நடுவில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு நான் வந்து இது உள்ள இருக்கிற இந்த சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். பிகாஸ் வந்து காரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வச்சுக்கலாம், காரம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை எடுத்துடுங்க. நான் வந்து இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இதுக்கப்புறமா இதை வந்து நடுவில் வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே நம்ம இருக்கிற மிளகாய் எல்லாத்தையும் வந்து சீட்ஸ் எல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வந்து கடலை மாவு ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பஜ்ஜி மாவு வேணும்னா நீங்கள் பஜ்ஜி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் கடலை மாவு போட்டால் உங்களுக்கு இன்னும் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்றதால நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். தென் வந்து அது கூடவே 2 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம கலருக்காக நம்ம வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணுறோம். நான் வந்து கேசரி பவுடர் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தென் சோடா மாவு வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தென் அது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தென் வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வச்சுக்காதீங்க, கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மிளகாய் கூட அந்த மாவு வந்து நல்லாவே வந்து ஒட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்தமாதிரி திக் பேஸ்ட்டாக நம்ம வந்து பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வாணல் வந்து வச்சுக்கலாம். வாணல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் வந்து தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மிளகாய் எடுத்து, கட் பண்ணி வச்சுருக்க மிளகாய் எடுத்து இந்த பேஸ்ட்டு, அதாவது இந்த மிக்ஸ்டருக்குள்ளே போட்டு நம்ம டிப் பண்ணிவிட்டு எடுத்து போட போகிறோம். ஓகேங்களா, எண்ணெய் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா வந்து ஹீட் ஆகட்டும். ஹிட் ஆனதுக்கப்புறமா மிதமான சூட்டில் வந்து நம்ம இதை போட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள், இதேமாரி நான் இருக்கிற மிளகாய் எல்லாத்தையும் நல்லா டிப் பண்ணி மாவில் டிப் பண்ணி எடுத்து போட்டுடுறேன். ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து ஒரு 4 to 5 minutes கலர் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும், கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து நீங்கள் அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கார்னர்ஸ் எல்லாமே கிறிஸ்பியாக சூப்பராகவே வரும். பாருங்கள், பார்க்குறதுக்கு உங்களுக்கு கலர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாருங்கள், இதை வந்து நம்ம அழகாக வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. இதை நம்ம எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள் காய்ஸ், ரொம்பவே சூப்பரான நம்மளோட மிளகாய் பஜ்ஜி ரொம்பவே ஸ்பைஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான ரெசிபியோடு நம்ம சந்திக்கலாம்.